இது வந்து ரோஸ் இப்போ பார்க்க போகிறது வந்து இது பார்த்திங்கன்னா வந்து ரோஜா மலர் வந்து சாகுபடியை பற்றி. ரோஜா மலரில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில், அதாவது நம்ம வெயில் இருக்கக்கூடிய ஏரியாவிலையும் வந்து நம்ம வந்து கல்டிவேட் பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு கிளைமேட்டு, குளிர்காலத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு செட் ஆகிற மாதிரி, அந்த சீதோஷ்ண நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அர்க்கா பரிமளா அப்படின்ற ரகம். இது வந்து ரெட்டு சிகப்பு மலர், கொஞ்சம் டார்க்கு அடர் சிகப்பு நிறம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது ரந்தாவான்ற ரகம், ரந்தாவான்ற ரகம். இது வந்து லைட் பிங்க்கு கலர் வந்து இருக்குங்க. இது வந்து அர்க்கா கிரண், இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா அர்க்கா கிரண்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து ஓப்பன் கண்டிஷன்லேயே வந்து நல்லா வரக்கூடியது. இது வந்து அர்க்கா சுகன்யா, அர்க்கா சுகன்யா அப்படின்ட்டு இதுங்க. இது வந்து அர்க்கா சுவாதிஸ் அப்படின்ற ரகங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அர்க்கா பரிமளா அப்படின்ற ரகம். இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் கண்டிஷனுக்கு வந்து நல்லா சூட் ஆகும். இதில் என்ன இந்த ரகத்தில் வந்து ஸ்பெஷல்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து நல்ல பரிமளான்னா வாசனை, அதாவது நல்ல வாசனையுள்ள ரகம், அதுதான் வந்து நல்ல ஒரு ஸ்பெஷலுங்க. அதனால் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் நல்லா போகும். இது வந்து டாக்டர் ஜிஎஸ் ரந்தாவா, அதாவது டாக்டர் ரந்தாவா அப்படிங்கிறவர் யாருன்னா, ரோஸில் வந்து நிறையா ஹைப்ரிட்ஸ் வந்து பண்ணவர், நிறையா ரிசர்ச் பண்ணி நிறையா ஹைப்ரிட்ஸ் வந்து கண்டுபிடிச்சவர். அவருடைய நினைவாக இந்த ரோஸ் ரகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஜிஎஸ் ரந்தாவா அப்படின்ட்டு பேர் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம பிங்க் கலர், இளம் சிகப்பு நிறத்தில் வந்து இருக்குது. இதுவும் வந்து நல்லா ஓப்பன் கண்டிஷனில் வந்து நல்லா சூட் ஆகும். இது வந்து அர்க்கா கிரண், அர்க்கா கிரண்னு சொல்லிங்க. இது வந்து அதுலேயே வந்து கொஞ்சம் டார்க் கலரு, டார்க் கலரு. இதுவும் வந்து நல்ல ஓப்பன் கண்டிஷனுக்கு வந்து நல்லா சூட் ஆகக்கூடிய ரகங்க. இந்த ரகம் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு ரகங்கள் வருது இல்லைங்களா, அதாவது நம்ம ஆந்திரா ரெட்டு, பட்டு ரோஸு, அது மாதிரி வருது இல்லைங்களா, அந்த கலரை ஒத்துன ரகம். பெட்டல்ஸ் வந்து அதே மாதிரி வந்து பெட்டல்ஸ் வந்து இது வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து இது பேர் வந்து அர்க்கா சுகன்யா, அர்க்கா சுகன்யான்னு பேருங்க. இது வந்து அர்க்கா சுவாதிஸ்னு பேருங்க. இது வந்து மல்டி கலர், ஒன்று ரெண்டு மூணு கலர் வந்து கலந்து இருக்கிற மாதிரியான ஒரு கலர் அப்பியரன்ஸ் வந்து கிடைக்கும். நல்ல பூனுடைய சைஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கும், ஓப்பன் கண்டிஷனுக்கு நல்லா உதவும். இது வந்து ஆரஞ்சு கலருங்க, அர்க்கா பிரைடு, அர்க்கா பிரைடுன்னு இதனுடைய இந்த ரகத்தினுடைய பேர். இதுவும் வந்து ஓப்பன் கண்டிஷனுக்கு வந்து நல்லா சூட் ஆகும். இது வந்து அர்க்கா சவீன்ட்டு பேருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்ச் ரோஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, பஞ்ச் பஞ்சாக வரும், கொத்து கொத்தா கொத்து கொத்தாக வரும். இது வந்து மெயினாக லூஸ் ஃப்ளவர்ஸ் தான், கட் ஃப்ளவர்ஸுக்கு ஆகாது, லூஸ் ஃப்ளவர்ஸுக்கு. அதாவது ஒன்று ஒன்றா சிங்கிள் சிங்கிளாக கட் பண்ணி போடுறோம் இல்லைங்களா, அது மாதிரி லூஸ் ஃப்ளவர்ஸுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகுங்க. இது இந்த ரகங்க வந்து வெள்ளை ரகங்க. இப்போ வந்து ப்ரைவேட் ரகங்கள் நிறைய இருக்குது, அவலாஞ்சி இது மாதிரியான ரகங்கள் வந்து வெள்ளை ரகங்கள் வந்துருக்கு. அது மாதிரி இது வந்து ஐக்கா ஐவரி அப்படின்னு சொல்லி நான் அர்க்காவிலேருந்து இங்கேருந்து ஐஹெச்ஆர்லேருந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஐவரின்ற ரகம், அர்க்கா ஐவரி அப்படின்ற இந்த க்ரீம் கலர், அதாவது வெள்ளை கலர். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாடியோலஸ் மலர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிளாடியோலஸ் மலர் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து நம்ம குளிர்காலத்தில் தான் வரும், டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் சில்னஸ் வந்து கொஞ்சம் இருக்கணும், அது மாதிரியான ஏரியாவில் வந்து இது வந்து வருங்க. இதில் வந்து வெவ்வேறு கலர் இருக்குது, பிங்க்கு, பிங்க்கு கலரு, ஆரஞ்சு, ஒயிட்டு, எல்லோ, இது மாதிரி வெவ்வேறு கலர் வந்து இருக்குது. இது வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா காம்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த விதை, அந்த விதை வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு இருக்கும், விதை கிழங்கு காம்ஸ்ன்னு அது வந்து சொல்லுவாங்க. அந்த விதை கிழங்கை வந்து நம்ம வந்து நட்டு நம்ம வந்து இது வந்து உற்பத்தியை வந்து நம்ம இருக்கோம். இது எல்லாமே வந்து நம்ம வந்து கட் ஃப்ளவராக வந்து யூஸ் பண்ணுறோம், அதாவது இது வந்து ரொம்ப நாள் இருக்கும். இது ஒவ்வொரு ஸ்பைக்குன்னு சொல்லுவோம், இதை இது ஒவ்வொன்றும் அப்படியே பூ வந்து வந்துக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இது டெவலப் ஆகிட்டே இருக்கும். இது அப்படியே நம்ம வந்து தண்ணியில் வந்து வேஸ்ட் லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சுகர் சொல்யூஷனில் வந்து நம்ம வச்சிட்டோம்னா இதனுடைய கீப்பிங் குவாலிட்டி வந்து நல்லா வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஒவ்வொரு இந்த பூ ட்ரை ஆக ட்ரை ஆக அப்படியே புது பூ வந்து மலர்ந்துகிட்ருக்கோம்.
கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 6, 7, 8 நாள் ஆனால் கூட நமக்கு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே வந்து பூ வந்திருக்கும். இது முக்கியமாக வந்து நம்ம வந்து பொக்கே செய்கிறதுக்கு, வீட்டில் வந்து அந்த ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணுறதுக்கு, அழகாக வந்து பாட்ஸ்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு, அப்புறம் வீட்டில் வந்து பார்டர் இது வந்து போட்டு அதை வந்து செடிகள் வளர்க்குறதுக்கு வந்து இது நல்லா சூட்டாகும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமந்தி இதுலேயே வந்து ஆஸ்டர்னு சொல்லி அந்த இதுங்க, இது வந்து பெரும்பாலும் வந்து நம்ம ஏரியாவில் வந்து குளிர்காலத்துக்கு தான் வரும், குளிர்கால பயிர் இது. குளிர்காலத்தில் வந்து இது ஆஸ்டர் வந்து நல்லா வரும். ஆஸ்டர்லேயே வந்து இத்தனை ரகங்கள் வந்து இருக்குது.